ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் முத்தான சத்தான மூன்று லட்டு வகைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு லட்டுமே ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். ஃபஸ்ட்டு எள்ளு எடுத்துக்குவோம். எள்ளில் இல்லாத சத்துக்களே இல்லை, நிறைய கால்சியம் இருக்குது, பாலை விட அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற பாக்கெட் பாலில் எவ்வளோ கால்சியம் இருக்குது, என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்மளாலே சொல்ல முடியாது. ஆனால் எள்ளை நம்பி கொடுக்கலாம், அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, தினமுமே கொடுக்கணும். நம்ம பசங்க அண்டர் வெயிட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எள்ளு கொடுக்கணும். நல்லா அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுவாங்க, நல்ல நார்மல் வெயிட் வந்துடுவாங்க கண்டிப்பாக. அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சரியாகும். அப்புறம் கை கால் வலி, எலும்புகள் பலவீனமாக இருக்குன்னா கண்டிப்பாக எள்ளு கொடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு தான் ரொம்ப பெஸ்ட்டு, ஆனால் என்கிட்ட வெள்ளை நிறையா இருந்ததுனால வெள்ளை எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை எல்லாம் லைட்டாக வறுத்தா போதும், அந்த ஸ்மெல்லு வர்ற வரைக்கும். கலர் சேஞ்ச் ஆகணும்னா இல்லை, அப்படி பண்ணால் ரொம்ப கசந்துடும். எள்ளு மட்டும் வறுக்கும் போது துவையல் பண்ணணுன்னாலும் சரி, எதுக்கு எள்ளை வறுத்தாலும் லைட்டாக வறுத்தா போதும். அந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுட்டு இதோட வெல்லம் தட்டி மிக்சியில் போட்டு ஒன்றா அடிச்சிடணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க, அவ்வளோதாங்க இதோட வேலை. மிக்சியில் ஒரு நல்ல நைஸாக அடித்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ இதை என் பசங்க இல்லாதப்போ செஞ்சேன், அவங்க இருக்கும்போது செஞ்சுருந்தேன்னா என்னால் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணவே முடியாது, உடனே உடனே காலி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சாலே சூப்பராக உதிராமல் லட்டு அழகாக வரும். நம்ம டெய்லி ஈவினிங் பசங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுக்க முடியாது. ஒரு சில நாள் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா, இது 10 நிமிஷம்தான் ஆகும், செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம அவங்க ஈவினிங் வரும்போது ஒரு சூப்பர் ஹெல்தியான ஸ்நாக் கொடுத்த மாதிரி ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அதை விட சந்தோஷப்படுவாங்க. அவங்க விட்டால் இப்படி பாக்ஸோடு வாங்கி வச்சு சாப்பிட்ருவாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு மூணு லட்டு மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ரெண்டாவதாக நம்ம பண்ண போகிறது ராகி லட்டு. இது வந்து கேழ்வரகு நம்ம வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா லட்டு பண்ணலாம், கேழ்வரகு களி கூழ் பண்ணலாம், அப்புறம் புட்டு பண்ணலாம், நிறையா இருக்குது. நான் இப்போ வந்து லட்டுக்கு மாவு தான் வாங்கியிருக்கேன் கடையில். இந்த மாவை நம்ம அப்படியே பச்சையாக பண்ண முடியாது, லட்டு பிடிச்சி கொடுத்தோன்னா வயிறு வலிக்கும். அதனால் புட்டுக்கு மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. பிடிச்சா ஒரு உருண்டை வர்ற மாதிரி இருக்கணும், இல்லை உதிர்ற மாதிரியும் இருக்கணும். தண்ணி லைட்டாக தெளிக்க தான் செய்யணும், ஊற்றக்கூடாது. இப்படி பிடிச்சி ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டோன்னா போதும், அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது இதில். இட்லி வேகிறதுக்கும் கம்மியான டைம் தான் இதுக்கு ஆகும். இதை கொஞ்சம் ஆற வச்சிடணும். அப்புறம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதனால நம்ம அப்படியே ஆறினோடனே மிக்சியில் போட்டு நமக்கு தேவையான வெல்லத்தையும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான், அளவெல்லாம் நான் பார்த்து போடல, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா வெல்லம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, ஏலக்காய் 2-3 ராகி மாவு வந்து நான் என்ன கொடுத்தாலும் ஏன் பசங்க சாப்பிட மாட்டாங்க, களி கூழோ இல்லை தோசை ஊற்றினாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த லட்டு பண்ணால் சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம வறுத்து தோலை நீக்கிட்டு அப்படியே பல்ஸில் போட்டு அடித்து வச்சுட்டேன். கொஞ்சம் குறுன குறுனையாக அடித்து வச்சுக்கிட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப நைஸாக வேர்க்கடலை அடிச்சிடக்கூடாது. ராகியும் வெல்லமும் நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இதில் இப்போ வேர்க்கடலை போய் அடிச்சுட்டு வரலாம். இது வந்து அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதில் சேர்த்துருக்க எல்லாமே ரொம்ப நல்லது. அயன் சத்து இருக்கும் பசங்களுக்கு, தசைகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஏதோ ஒரு ஸ்கூல் விட்டு வந்தப்போ ஏதோ ஒரு பாக்கெட்டில் பிஸ்கெட்டோ வேறு என்ன கொடுத்தாலும் கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. இது அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. இந்த ராகி லட்டு டேஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம சாக்லேட் பால்ஸ் மாதிரியே இருந்துச்சு. பாதாம் முந்திரிலாம் போட்ட, நட்ஸ் போட்ட, நிறைய போட்ட சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான். செம சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க மட்டும் இல்லை, காலேஜ் போயிட்டு வரவங்க, பெரியவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க யாருனாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கூட வச்சு விடுவேன், சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் பண்ண போகிற லட்டு வந்து பொட்டுக்கடலையில். இதுக்கு வந்து நான் நிறைய நாள் பண்ணியிருக்கேன், ஆனால் எப்போவுமே ஒயிட் சுகர் தான் போடுவேன். ஒயிட் சுகர் சேர்க்கறது அவ்வளோவா நல்லது இல்லை, இனிமேல் அதை வேண்டாம், அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி நான் வெல்லம் போட்டேன். இதுவுமே செம சூப்பராக இருந்துச்சு. நம்ம வறுத்த கடலை வாங்கிட்டோன்னா அதிலே பண்ணிக்கலாம். நான் வறுக்காதது நான் வாங்கி லைட்டாக அப்போ தான் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டால் அந்த வெள்ளத்தையும் சேர்த்து 2 ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுக்கிட்டேன். மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இதோட காய்ச்சி உருக்குன நெய் அது மட்டும் ஆட் பண்ணணும். இந்த 3 லட்டுமே வாரத்துக்கு ஒன்றுன்னு நம்ம கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மி தான் ஆகும், 10 நிமிஷம்தான் ஆகும் செய்கிறதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். எள்ளும் பொட்டுக்கடல ராகி 3 நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் தான். ஸோ இந்த 3 லட்டுகளும் மாற்றி மாற்றி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.